ரொம்ப டேஸ்டியான சூப்பரான மரவள்ளி கிழங்கு மசியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. சோ வாங்க இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேஸ்டியான கிழங்கு மசியல் பண்றதுக்கு மரவள்ளி கிழங்கு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கிழங்கு சால்ட்டும் தண்ணியும் சேர்த்து வேக விடுங்க. நான் குக்கர்ல 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இத ஓபன் விசில்ல கூட வேக வைக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. நாம இப்ப இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். கிழங்கு மசியல் பண்றதுக்கு மசாலா அரைக்கணும். அந்த மசாலாக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரா, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 3 பல் பூண்டு, அப்புறமா 3 கிரீன் சில்லிஸ் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச மசாலாவை நாம இப்போ வேக வச்ச கிழங்கு கூட மிக்ஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ் சிம்ல வச்சு பச்சை வாசம் நல்லா போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல சால்ட் செக் பண்ணி தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க கிழங்கு மசியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இத தாளிக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி pan வெச்சுக்கோங்க. pan ஹீட் ஆன உடனே கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் தான் நம்மளோட கிழங்கு மசியலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு, அப்புறமா பஞ்சு மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத கிழங்கு மசியல் கூட நல்லா mix பண்ணி கிளறி விடுங்க. அவ்வளவுதான், நம்ம யம்மியான டேஸ்டியான கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ். இப்போ நான் உங்களுக்கு இத டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாவ், இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. மட்டன் கிரேவியோட சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்டியா இருக்கு. எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பா பிடிக்கும். உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.